सुभाष ஐஏஎஸ் அகாடமி சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற உங்களுக்கு ரயில்வே ஜாப் அதாவது ரயில்வே டிபார்ட்மென்ட் தவிர மற்ற மத்திய அரசு துறைகள் அதாவது மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல சேரணும் அப்படிங்கற விருப்பம் இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படினா உடனே போய் எஸ்எஸ்சில எம்டிஎஸ் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. அதாவது எஸ்எஸ்சி என்று சொல்லப்படும் ஸ்டாஃப் செலக்சன் கமிஷன் அதுல எம்டிஎஸ் ஜாப் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதற்கான எம்ப்ளாய்மென்ட் நோட்டிஃபிகேஷன் அதிகாரப்பூர்வமா வெளியே வந்துருச்சு. சோ உடனே போய் ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. இதற்கான வெப்சைட் லிங்க் இணையதள முகவரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சோ இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படினா இந்த ஆண்டு 2023 ஏப்ரல் மாசம் நடக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. 3 மாசம் இன்னும் டைம் இருக்கு. இப்போ இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சீனா ஈஸியா வெற்றி பெறலாம். இதற்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படினா ஹிந்தி காரங்க படிக்க கூடிய மற்றும் கேரள காரங்க படிக்க கூடிய என்சிஆர்டி சிலபஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெத்தட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் தமிழ்ல தேவைப்படுறவங்க சுபாஷ் அகாடமி வாட்ஸ்அப் நம்பர்ல कांटेक्ट பண்ணுங்க. அது பற்றிய முழுமையான விளக்கம் கொடுக்கப்படும். சோ மற்றும் இப்போ நம்ம ஆர்பிஏ போலீஸ் எக்ஸாம் அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ் அதுல எஸ்ஐ மற்றும் கான்செப்ட் தேர்வு மற்றும் ஆர்ஆர்பி ல ஏஎல்பி டெக்னீஷியன் இந்த எக்ஸாம் குறிய ஸ்டடி மெட்டீரியல் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாப்டர் பாட தலைப்பு இந்தியாவின் தேசிய பூங்காக்கள் அதாவது இந்தியாவின் தேசிய பூங்காக்கள் இந்த சாப்டர்ல நம்ம 100க்கு மேற்பட்ட क्वेश्चंस பார்த்தாச்சு. சோ அப்ப ஒரு மார்க் வாங்குறதுக்கு ஒரு சாப்டர் ஃபுல்லா படிச்சாகணும். அதனால தான் நான் ஒரு சாப்டர் ஃபுல்லா வீடியோ போடுறேன். இப்போ நம்ம பார்க்க போற கிளாஸ் ஜிகே கிளாஸ் 74 பார்க்க போறோம். இதுவரைக்கும் 73 கிளாஸ் பாத்துருக்கு. நீங்க நம்ம சேனலை இப்பதான் பஸ் பஸ் முதமுறையா பாக்கறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துருங்க. இது போல் NCERT வினாவிடைகள் பயிற்சி வகுப்புகள் ஆலோசனைகள் ডেইলি தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வீடியோ மட்டும் பார்க்காம எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. அப்பதான் உங்களுக்கு அது யூஸ்புல்லா இருக்கும். சோ இப்போ நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மெத்தட்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அந்த மெத்தட்ல क्वेश्चन ஆன்சர் எழுதி போட்டுருக்கேன். இப்போ நான் சரியான விடையை டிக் பண்ண போறேன். நீ வீடியோ மட்டும் பார்க்காம கரெக்ட்டா எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. क्वेश्चन நம்பர் 1 பாத்தீங்கன்னா இந்தியாவில் ராயல் வங்கத்து புலிகள் காணப்படும் தேசிய பூங்கா எது? அதாவது ராயல் வங்கத்து புலிகள் அப்படினா ராயல் பெங்கால் டைகர் காணப்படும் தேசிய பூங்கா எது அப்படினு நான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ மானஸ், ஆப்ஷன் பி பந்திப்பூர், ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி சுந்தரவனம். क्वेश्चन நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் டி சுந்தரவனம். சோ அப்ப இந்தியாவில் ராயல் வங்கத்து புலிகள் காணப்படும் நேஷனல் பார்க் எது அப்படின்னா சுந்தரவனம். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 2 ரெண்டு பாத்தீங்கன்னா இந்தியாவில் முன் மண்டை கொம்பு மானினம் அல்லது சங்காய் மானினம் காணப்படும் தேசிய பூங்கா எது? அதாவது முன் மண்டை கொம்பு மானினம் இது வந்து மான் பற்றிய கேள்வி அல்லது சங்காய் மானினம் காணப்படும் தேசிய பூங்கா எது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ மானஸ், ஆப்ஷன் பி காசிரங்கா, ஆப்ஷன் சி கியூனோ, ஆப்ஷன் டி கேபுல் லாம்ஜோ. கொஸ்டின் நம்பர் 2க்கு சரியான விட ஆப்ஷன் டி கேபுல் லாம்ஜோ. ஸோ அப்போ கேபுல் லாம்ஜோ அப்படின்னா என்ன அப்படின்னு போன வீடியோவில் பார்த்தோம். கேபுல் லாம்ஜோ என்பது உலகில் மிதக்கும் தேசிய பூங்கா ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் அதுதான் கேபுல் லாம்ஜோ. கேபுல் லாம்ஜோ தேசிய பூங்கா உள்ள மாநிலம் மணிப்பூர் சரிங்களா. ஸோ அப்போ क्वेश्चन नंबर 2 க்கு சரியான விட ஆப்ஷன் டி கேபுல் லாம்ஜோ. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 3 பார்த்தினா இந்தியாவில் ஒற்றை கொம்பு சரிங்களா ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் உள்ள தேசிய பூங்கா எது? காண்டாமிருகத்துக்கு இங்கிலீஷ்ல ரினோன்னு சொல்வாங்க RHINO ரினோ. சோ இந்தியாவில் ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் உள்ள தேசிய பூங்கா எது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பந்திப்பூர், ஆப்ஷன் பி எராவிகுளம், ஆப்ஷன் சி காசிரங்கா, ஆப்ஷன் டி மானஸ். கொஸ்டின் நம்பர் 3க்கு சரியான விட ஆப்ஷன் சி காசிரங்கா. ஸோ அப்போ வந்து காசிரங்கா தேசிய பூங்கா உள்ள மாநிலம் அசாம். ஸோ அசாம் மாநிலம் காசிரங்கா தேசிய பூங்காவில் இது வந்து ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அதிகமாக காணப்படுகிறது. அப்போது ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களுக்கு புகழ் பெற்றது இந்த காசிரங்கா தேசிய பூங்கா. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 4 நாலு பார்த்தீங்கன்னா பக்ஸா தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது? பக்ஸா அப்படின்னா அதுக்கு ஸ்பெல்லிங் BUXA பக்ஸா. நேஷனல் பார்க் உள்ள ஸ்டேட் எது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ எராவிகுளம், ஆப்ஷன் பி பெரியார், ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் டி வந்து கியூனோ. ஸோ கொஸ்டின் நம்பர் 4 நாலுக்கு சரியான விட ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம் சரிங்களா. அதாவது பக்ஸா தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 4க்கு சரியான விட ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம் சரிங்களா. ஸோ அப்போ பக்ஸா தேசிய பூங்கா உள்ள மாநிலம் ஸ்டேட் எது அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 4க்கு சரியான விட ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 5 பார்த்தீங்கன்னா நியோரா பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது? நியோரா
பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பீகார், ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி தமிழ்நாடு. க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ், அஞ்சுக்கு சரியான விட ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம். சரிங்களா? ஸோ அப்போ நல்லா பார்த்துங்க, இந்த வீடியோவில் மேற்கு வங்காள மாநிலத்தில் ரெண்டு தேசிய பூங்கா பார்த்துருக்கோம். அது என்ன அப்படின்னா, பக்ஸா தேசிய பூங்கா உள்ள மாநிலம் மேற்கு வங்காளம், அதே போல் நியோரா பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா உள்ள மாநிலம் அதே மேற்கு வங்காளம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ், ஆறு பார்த்தீங்கன்னா, கேம்பல் விரிகுடா தேசிய பூங்கா உள்ள யூனியன் பிரதேசம் எது? கேம்பல் விரிகுடா நேஷனல் பார்க் உள்ள யூனியன் பிரதேசம், யூனியன் டெரிட்டரி எது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ சண்டிகர், ஆப்ஷன் பி அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவு, ஆப்ஷன் சி புதுச்சேரி, ஆப்ஷன் டி லட்சத்தீவு. க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ், ஆறுக்கு சரியான விட ஆப்ஷன் பி அந்தமான் நிக்கோபார் தீவு. சரிங்களா? ஸோ அப்போ கேம்பல் விரிகுடா தேசிய பூங்கா உள்ள யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவு. க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ், ஆறுக்கு சரியான விட ஆப்ஷன் பி அந்தமான் நிக்கோபார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் செவன், ஏழு பார்த்தீங்கன்னா, மிடில் பட்டன் தீவு தேசிய பூங்கா உள்ள யூனியன் பிரதேசம் எது? மிடில் பட்டன் தீவு நேஷனல் பார்க் உள்ள யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ அந்தமான் நிக்கோபார் தீவு, ஆப்ஷன் பி புதுச்சேரி, ஆப்ஷன் சி புதுடெல்லி, ஆப்ஷன் டி லட்சத்தீவு. க்வெஸ்சன் நம்பர் செவன், ஏழுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ அந்தமான் நிக்கோபார் தீவு. ஸோ அப்போ நல்லா கேட்டுங்க, நம்ம இந்த வீடியோஸில் அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள தேசிய பூங்காக்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துருக்கோம். கரெக்டாக எழுதி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மிடில் பட்டன் தீவு தேசிய பூங்கா உள்ள யூனியன் பிரதேசம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் எயிட், எட்டு பார்த்தீங்கன்னா, வடக்கு பட்டன் தேசிய பூங்கா உள்ள யூனியன் பிரதேசம் எது? வடக்கு பட்டன் நேஷனல் பார்க் உள்ள யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு, ஆப்ஷன் பி புதுடெல்லி, ஆப்ஷன் சி டாமன் டையூ, ஆப்ஷன் டி புதுச்சேரி. க்வெஸ்சன் நம்பர் எயிட், எட்டுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு. ஓகேங்களா? ஸோ அப்போ வடக்கு பட்டன் நேஷனல் பார்க் உள்ள யூனியன் பிரதேசம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு. க்வெஸ்சன் நம்பர் எட்டுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. ஸோ இதெல்லாம் முக்கியமான க்வெஸ்சன்ஸ், எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஜிகே கிளாஸ் 75 நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்தியாவின் தேசிய பூங்காக்கள் இந்த சாப்டர் நாளைக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுபோல் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா சுபாஷ் அகாடமி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோஸ் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.